அதர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாக்டவுன் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இப்படியே கொரோனாங்கிறது வந்து ஒரு கொரோனா வந்து ரொம்ப அதிகமாக பரவச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் லாக்டவுன் போட தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தெலுங்கானாவில் ஒரு பேசியிருக்காரம்மா இந்த மாதிரி தொடர்ந்து கொரோனா ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லாக்டவுன் போடுறதுக்கு உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ மீண்டும் வந்து தமிழகத்தில் லாக்டவுன்குள்ளே போகணும் மாதிரி தான் தோணுது ஏன்னா அப்படிதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் வர்ற வரை சந்தோஷம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து லாக்டவுன் போட்டுருவாங்க இதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்லி ஷேர் பண்ண வந்தேன் அதே மாதிரி ஒன்று ஒன்னாதி நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரையும் லீவ் விட்டுருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி லீவு தொடர்ந்து ஆறு நாளோ ஏழு நாளோ விடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க நம்ம இது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலாக சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பாக லெவலில் இது ஆஃபீஸில் ஒரு லீக் நியூஸாக கிடைச்சிருக்கு ஆனால் அது விடுறாங்களா இல்லையா தான் தெரியும் ஆனால் எப்படி மூணு நாலு அஞ்சு அந்த தேதியில் கண்டிப்பாக லீவ் வந்துடும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேதி உங்களுக்கும் தீபாவளி வரும் தொடர்ந்து இது லீவ் விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஊருக்கு டக்கு டக்குன்னு ஊருக்கு போகிறக்கு ஒரு ஈஸியான இருக்கும் அதுங்காட்டி இது உங்களுக்கு மகிழ்ச்சி என்ன சொல்லலாம் இன்னொரு மகிழ்ச்சியான தகவல் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பூஜைக்காக மூணு நாள் லீவ் விட்ருக்காங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு பூஜை இது பண்ணுறக்காக லீவ் விட்ருக்காங்க அந்தந்த மாநிலத்தில் அவங்க லீவ் சொன்னங்காட்டி அந்த லீவ் விட்ருக்காங்க மாவட்டத்துக்கு அது ஒரு மகிழ்ச்சின்னு சொல்லலாம் இன்னொரு மகிழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ரஷ்யா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொரோனா அதிகமாக பரவிட்டு வருது அதுங்காட்டி மீண்டும் தமிழகத்தில் வந்துச்சுன்னா முதல் ஸ்டாலின் சொல்லிடுவாங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு கிளாஸுகள் எதுவுமே இருக்காது எல்லாம் ஹாப்பியாக இருங்க கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு வந்து படிப்புங்கிறது கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுட்டா இப்போ வந்திருக்கீங்க ரெண்டு மாதத்தை ஸ்கூல் போயிருப்பீங்க அதுங்காட்டி ஒரு அளவுக்கு இப்போ இதாக இருக்கும் இனிமேல் கொஞ்சம் நல்லா படிக்கலாம்னு ஏற்படும் போது இப்போ கொரோனாங்கிறது ரொம்பவே அதிகரிச்சிட்டு வருது கண்டிப்பாக ஆன்லைனில் படிக்கலாம் இல்லாட்டி ஆஃப்லைனில் படிக்கலாம் எது வேணாலும் வரும் எது வந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க மாதிரி கண்டிப்பாக தகவல் எட்டுறேன் இந்த தகவலும் கூட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பாய் வியூவர்ஸ்